ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட் ஐடி ரிலேடான ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவே நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வோட் ஐடி ஸ்லிப் அதாவது பூத் ஸ்லிப்பை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பூத் ஸ்லிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியா பிஎல்ஓ ஆஃபீஸர் மூலமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு வீடாக அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அந்த புத் ஸ்லிப்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எங்கே ஓட்டு போடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்யூஆர் கோட் க்யூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு எனக்கு எலெக்ஷன் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அதில் வந்து ப்ரிண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கே ஓட்டு போடணும் உங்களுடைய பார்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்லிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக அது கூட ஒரு ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஆதார் கார்டோ அல்லது ஓட்ரு ஐடியோ ஸோ இந்தமாரி ட்ரைவிங் லைசன்ஸோ எதனா ஒரு ஐடி ப்ரூப்பை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக எங்கே ஓட்டு போடுமோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஓட்டு போடலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஓட் ஐடி ஸ்லிப்பை வந்து கொடுப்பாங்க உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் மூலமாக ஸோ ஒரு சில இடத்த வந்து உங்களுக்கு இந்த பூத் லெவல் அதாவது இந்த ஸ்லிப் வரல அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி நீங்க வீட்டில் இல்லாத பட்சத்தில் லாஸ்ட் டேட் வரைக்குமே எனக்கு வந்து அந்த ஸ்லிப் கிடைக்கல அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம எலக்ட்ரோல் அப்படின்ற சர்வீஸ் மூலமாகவே நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சர்ச் இன் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சர்ச் யுவர் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதுக்கான லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு சர்ச் பை எப்பிக் ஸோ உங்களுடைய 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 ஐடி லிஸ்ட்டு இருக்குது அப்படின்னா ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் அல்லது டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ அது உங்களுடைய ஸ்டேட்டு உங்களுடைய நேமு அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேட்டிவ் நேம் அதாவது அப்பா பேரு அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் ஸோ உங்களுடைய ஏஜ் என்ன அல்லது ஏஜ் தெரியல அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க மேலாக ஃபீமேலாக அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க அப்பாவுடைய பேரை கொடுத்துக்கோங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க உங்களுடைய கன்சல்டென்சி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் கொடுக்கலனாலும் ஸோ ஆட்டோமேட்டிக்காவே ஷோ ஆகும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேமில் வேறு எதனா நேம் இருந்தாலும் ஷோ ஆகும் ஸோ உங்களுடைய கன்சல்டென்சி நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கீழே உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதில் உங்கள் உங்களோட எப்பிக் நம்பர் உங்களுடைய நேமு ஏஜ் எங்கள் உங்கள் அப்பா பேர் ஸ்டேட் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணாலே இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுடைய பூத் ஸ்லிப்பை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் பே யார் ஸோ உங்களை வந்து டீல் பண்ணுற அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் யார் அப்படின்னு டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க அவங்களுடைய பேர் அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்டது எதனால் கரெக்ஷன்ஸு ஸோ எதனா சந்தேகம் அப்படின்னா உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் உங்களை வந்து நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணி அவங்கள்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த பூத் ஸ்லிப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேர் அப்பாவுடைய பேர் ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டை ஐடி நம்பர் நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் என்ன ஸோ நீங்கள் வந்து எங்கே வந்து ஓட்டு போடணும் அதாவது எங் உங்களுடைய ஓட்டு போடுற இடம் எது அப்படின்ற எந்த இடம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க முக்கியமாக இதில் வந்து பார்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய பார்ட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் முக்கியமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு எலெக்ஷன் ஸோ எலெக்ஷன் டேட் என்ன ஸோ பத்தொம்போது அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பத்தொம்போது நாலு இருபது இருபத்தி நாலு அப்படின்றோம் ஸோ வித்து என்ன டேட்டோட உங்களுக்கு வந்து என்ன கிழமை அப்படின்ற டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்லிப்பு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் டீட்டெயிலாக அதில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக கொடுப்பாங்க ஒரு சின்ன பேப்பரில் கியூஆர் ஸ்கேனரோட உங்களுடைய நேமு ஸோ உங்களுடைய பார்ட் நம்பர் ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து ப்ரிண்டட் ஓட்டர் ஸ்லிப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அதான் பூத் பூத் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்போட ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஓட்டு போடலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சிஸ்டம்லையோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலோ நீங்கள் வந்து பிடிஎஃப்பாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அல்லது வெளியில் எங்கேனா போகும் நீங்கள் போகிறீங்க உங்கள்கிட்ட சிஸ்டம பிரிண்டர் இருக்குது அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் தொகுதியில் யாரெல்லாம் ஓட் அதாவது நிற்கிறாங்க எல்லா கேண்டிடேட்டாக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ரீட்டில்ஸை பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஹோம் பேஜ் போய்ட்டுங்க அதில் ஜென்ரல் எலெக்ஷன் லோக்சபா அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நோ யுவர் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ உங்களுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் யார் உங்களுடைய ஏரியாவில் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு ரீட்டில்ஸ் கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் இதில் வந்து கன்சல்டென்சி உங்களுடைய நேமை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க பார்லிமெண்ட் நேமை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அந்த சார்ட்டு மாரி உங்களுக்கு வந்து ஷூவ் ஆகும் ஸோ உங்களுடைய இந்த தொகுதியில் வந்து எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை பாலினம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ தோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற முதற்கொண்டு கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் ஃபைலில் ஸோ யாரெல்லாம் கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க ஸோ அவங்களுடைய நேம் என்ன ஸோ எந்த கேண்டிடேட் எந்த அவங்களுடைய எந்த கட்சி ஸோ அவங்களுடைய சின்னம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸுமே சைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எங்களுடைய தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொத்தம் ஒரு மூணு பேஜஸ் இருக்குது மொத்தம் ஒரு பதினோரு பேர் வந்து நிற்கிறாங்க ஸோ அந்தமாரி இந்தமாரி உங்களுடைய தொகுதியில் வந்து யாரெல்லாம் நிற்கிறாங்க உங்களுடைய கேண்டிடேட் என்ன ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோவாக இருக்கும் ஸோ நீங்கள் யாருக்கு உங்களுடைய விருப்பத்தின்படி ஸோ அதாவது உங்களுடைய எல்லாம் இவங்க இருக்காங்க ஸோ நீங்கள் யாருக்கு வந்து விருப்ப ஓட்டு போட விருப்பப்படுறீங்களோ ஸோ அவங்கள வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஓட்டு போடுற டைமில் நீங்கள் ஓட்டு போடலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டிஎன் எலெக்ஷன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் ல கொடுத்தら நீங்க डायरेक्टली கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்フルா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்フルா இருக்குனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் थैங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை